ஆதி காலம் முதல் தேவன் மனிதனை உண்டாக்கினதற்கான நோக்கம் மனிதன் தன்னை தேட வேண்டும், மனிதன் தன்னை நினைக்க வேண்டும், மனிதன் தனக்கு நன்றி சொல்ல வேண்டும், தன்னிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். ஒவ்வொரு காலத்திலும் ஆராதனை முறைகள் மாறியது, ஆராதிக்கப்படுபவர் மாறவில்லை. ஒவ்வொரு காலத்திலும் தேவன் நம்மை எப்படி ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிறோம் என்பதை அவர் கவனிக்கிறார். யோவான் சுவிசேஷம் 10:10 நாம் வாசிக்கும்படியாக கடந்து செல்வோம். யோவான் சுவிசேஷம் 10:10 நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அது என்ற வார்த்தை ஆடுகளை அங்கே வைத்து பேசுகிறார். நானே நல்ல மெய்ப்பன் என்று 11 சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து நல்ல மெய்ப்பராக இருப்பார் என்றால் ஆடுகளாய் நாம் இருக்கிறோம். அவருடைய சத்தத்தை பின்பற்றக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்போ ஆடுகளாகிய நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையே அல்லது என்ன கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே பதிவு செய்கிறார். அது பரிபூரணப்படவும் வந்தேன். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற ஒரு பாடம் என்னன்னா, பரிபூரண வாழ்க்கை என்கிற ஒரு தலைப்பில் தான் நாம் படிக்க போகிறோம். அபவுண்டன்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் படிக்க போகிறோம். பரிபூரணம் அப்படின்ற வார்த்தைக்கான ஆங்கில வார்த்தை வந்து அபவுண்டன்ஸ். ஆமாம், இந்த வார்த்தை அபவுண்டன்ஸ் என்ற வார்த்தை வந்து ஒரு லத்தீன் வார்த்தை. அதனுடைய தமிழ் அர்த்தம் நீங்கள் பார்த்தீங்களான்னா, பரிபூரணம் நாம் படிக்கிறோம். நம்ம இன்னும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தமிழ் வார்த்தையில் பார்த்தீங்களான்னா, அளவில்லாதது. அது அபவுண்டன்ஸ், அளவில்லாதது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, கடல் எடுத்துக்கோங்க. பூமியில் கடல் வந்து ஏறக்குறைய 75% அங்கே உள்ளது. அப்போ அதை நீங்கள் கவுண்ட் பண்ணவே முடியாது, அதை அளவிடவே முடியாது, அவ்வளோ இருக்குது, நிறைவாக இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு உதாரணம் தான் அந்த அபவுண்டன்ஸ், அளவில்லாதது அல்லது பரிபூரணம். இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே பதிவு செய்யக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா, இந்த பரிபூரணம் என் சத்தத்தை கேட்கக்கூடிய ஆடுகளுக்கு நான் தரப்போகிறேன். பரிபூரண வாழ்க்கை, அளவில்லாத ஒரு கிருபை உள்ள ஒரு வாழ்க்கை, நிறைவான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவின் சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, கிறிஸ்து மெய்ப்பராயிருக்கக்கூடிய கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களுக்கு பரிபூரணம் கொடுக்கும்படியாக நான் வந்தேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கக்கூடிய பரிபூரணம் என்ன? கிறிஸ்துவுக்குள் பரிபூரணமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நிறைவான வாழ்க்கை, ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பல நேரத்தில் நம்முடைய எண்ணம் கண்டிப்பாக அதை எதிர்பார்க்கும். எல்லா விதத்திலும் ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்போம். ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, இயேசு கிறிஸ்துவோடையே இருந்த சில சீஷர்களுக்கே இந்த ஆசை இருந்தது அல்லது இந்த எதிர்பார்ப்பு இருந்தது. ஆமாம், வாசிக்கலாம் நீங்கள். மத்தேயு சுவிசேஷம் 19:27 நீங்கள் கவனித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 19:27. பேதுரு அவரை நோக்கி, 4:4 பேதுரு ஊழியத்திற்காக அழைக்கப்படுகிறார். அதற்கு முன்னாடியே சம்பவங்களின் அடிப்படையில் அதற்கு முன்பாகவே பேதுரு அங்கே அழைக்கப்பட்டார். மறுபடியும் அவர் மீன் பிடிக்க போயிட்டார். மறுபடியும் இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே போய் பேதுருவை அழைக்கிறார்.
அப்போ அந்த நான்காம் அதிகாரம் பிற்பகுதியிலிருந்து இந்த 19 அதிகாரம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்களான்னா பேதுரு இயேசு கிறிஸ்து கூடவே அங்கே இருக்கிறார். அவருடைய ஊழியத்தில் அங்கே பங்கு பெற்று கொண்டு இருக்கிறார். ஆனாலும் அவருக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. என்ன கேள்வி வந்துச்சுன்னா, அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. வலைகளை விட்டோம், தொழிலை விட்டேன், உலக பிரகாரமான ஒரு சந்தோஷங்களை நான் விட்டேன், பூமிக்குரிய நண்பர்களோடு உறவாடுவதை விட்டேன். ஆமாம், இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க தான் இவங்க. இப்படி எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்ற வந்தேனே, அடுத்த வார்த்தை பாருங்கள், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். என்ன தான் கிடைக்கும்? நிறைய பேருடைய கேள்வி இது. என்ன கிடைப்பதற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம்? என்ன கிடைக்கும்? பேதுரு அங்கே கேட்ட கேள்வி இதுதான். எல்லாத்தையும் விட்டுட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? அப்போ என்ன கிடைக்கும் என்கிற வார்த்தையிலே ஒரு முக்கியமான வார்த்தை ஒளிந்திருக்கிறது. அப்போ பேதுரு பூமிக்குரிய ஒரு பரிபூரணமான வாழ்க்கையை அவர் எதிர்பார்த்தார். நல்லா இருக்கணும், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா நமக்கு தெரியும், பேதுரு திருமணமானவர். பேதுருவுக்கு மனைவி இருந்திருக்கிறாங்க, பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா பிள்ளைகள் இருந்தால் தான் அவர் மூப்பராக முடியும். பேதுரு ஒரு மூப்பராக இருந்தவர். அப்போ மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நபர் பேதுரு. கண்டிப்பாக அவருடைய வீட்டில் சில எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கலாம், சில தேவைகள் அவர்களுக்கு இருந்திருக்கலாம். அப்போ இவர் இங்கே என்ன யோசிச்சாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் ஒரு கேள்வி கேட்டுட்டாரானா, எனக்கு என்ன கிடைக்கும்? அப்போ அவருக்கு பதிலும் சொல்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. 28 வசனத்தில் சொல்கிறாரு, அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல் காரியம் அங்கே சொல்கிறாரு, பேதுருவே நீ கவலைப்படாத, என்ன கிடைக்கும் நீ கேட்குறல்ல, இஸ்ரவேல் மக்களை நியாயம் தீர்க்கும்படியாக ஒரு 12 சேர் போட போகிற. அந்த 12 சேரில் உனக்கு ஒரு சேர் இருக்குது. என்ன சேர் இது? ஒருவேளை நியாய தீர்ப்புக்கு பிறகு அப்போஸ்தலர்களுக்கு ஒரு சேர் போட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்கள உட்கார வைப்பாரா? அந்த அர்த்தமா இது? இல்லை. மறுஜென்ம காலம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சபை ஸ்தாபிக்கப்பட்ட அந்த காலத்தில் பேதுரு உட்பட அந்த முதலாவது 12 அப்போஸ்தலர்களோ இஸ்ரவேல் மக்களுக்கு சுவிசேஷத்தினாலே அங்கே நியாயம் தீர்த்தார்கள். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தீர்கள் என்று சொன்னார்கள், நீங்கள் குற்றவாளிகள் என்றார்கள். அப்போ அந்த வார்த்தையை இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். இந்த 12 சிங்காசனம் என்பது 12 சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேல் மக்களை நீங்கள் நியாயம் தீர்ப்பீர்கள் என்பது சுவிசேஷத்தினாலே அவர்களுக்கு அங்கே சத்தியத்தை சொன்னதை அங்கே குறிக்கிறது. அப்போ மிகப்பெரும் ஊழியம் உங்களுக்காக இருக்கிறது, பேதுருவே கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு 29 அவசரத்தில் சொல்கிறாரு, என் நிமித்தம் வீட்டையோ சகோதரரையோ சகோதரிகளையோ தகப்பனையோ தாயையோ மனைவியையோ பிள்ளைகளையோ நிலங்களையோ விட்டவன் எவனோ. அப்போ இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், அவருக்குள்ளாக வாழ்க்கை வாழக்கூடியது நிமித்தம் சில நேரங்களில் இவைகள் இழந்து போகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அநேக கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் வைராக்கியமாய் வாழணும், தேவனுக்காக வாழணும்னு நினைக்கும் பொழுது மேலே உள்ள நீங்கள் படித்த அந்த பட்டியலில் உள்ள சிலர் அவர்களுக்கு இடரலாய் வரலாம், எதிர்ப்பு தெரிவிக்கலாம், அவர்களை கிறிஸ்துவ வாழ்க்கையிலிருந்து அழித்து விடும்படி முயற்சி செய்யலாம். அப்போ வேதம் என்ன சொல்லுகிறதுனா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் அவைகளை விட்டுவிட வேண்டும். அதனுடைய அர்த்தம் வெறுத்துணும்னு இல்லை, அவர்களை காட்டிலும் தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆவியானவருக்கும் அங்கே முக்கியத்துவம் கொடுக்கணுன்றார்.
அப்படி நீங்க விட்டீங்கன்னா நூறத்தனையான ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ நூறு மடங்கு ஆசீர்வாதன்றது பரிபூரணமா இல்லையா? நூறு மடங்கு ஆசீர்வாதன்றது பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதமா இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. ஆமாம், ஆசீர்வாதம் தான். ஆனால் என்ன ஆசீர்வாதம்? அதுதான் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். என்ன ஆசீர்வாதம்? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க. சரி, வீட்டை விட்டுட்டார் ஒருத்தர், எத்தனை வீடு கிடைக்கும் அப்போ? நீங்கள் நேரடியாக இந்த வசந்தத்தை எடுத்துக்கோங்க. ஒருத்தர் வீட்டையே விட்டுட்டார், ஒரு சண்டை வருது, சண்டை போட்டு இந்த நிலத்தை வாங்கணும்னு அவசியம் எனக்கு இல்லை, ஏன்னா நான் ஒரு கிறிஸ்தவன், நீ எடுத்துக்கடா கூட எடுத்துக்க அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டை நீ விட்டுட்டீன்னா நூறு வீடு உனக்கு கிடைக்கும், அப்படி அர்த்தம் எடுத்துக்கலாமா இதை? சரி, அப்படியே நூறு வீடு, நூறு சகோதரர் கிடச்சிட்டாங்க, ஒரு சகோதரர் இறந்துட்டு, நூறு சகோதரி கிடச்சிட்டாங்க, ஒருவேளை நூறு தகப்பன் கிடச்சிட்டாங்க, நூறு தாய் கிடச்சிட்டாங்க, நூறு மனைவி கிடைப்பாங்களா? அது தப்பாயிடும். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, பரிபூரண, இதை காட்டிலும் பரிபூரணமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன அந்த ஆசீர்வாதம்? பரிபூரண ஆசீர்வாதம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை ஆசீர்வாதம் என்றோ, பரிபூரணம் என்றோ நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? நாம் ஒரு திருமண நாள், ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும் பொழுது ஒருத்தர் வந்து நம்மளை விஷ் பண்ணணும்னு நினைப்போம். யாராவது ஒருத்தர் நம்மளை வந்து விஷ் பண்ணணும். என்ன விஷ் பண்ணணும்? காட் பிளஸ் யூ, நிறைவான ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும் இல்லையா? கடவுளிடத்திலிருந்து நிறைவான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் உனக்கு கிடைக்கும்னு சொல்லும் பொழுது உண்மையாகவே ஒரு சந்தோஷ மனிதனுக்கு அங்கே வரும். ஏன்னா பூமிக்குரிய வாழ்க்கையில் நாம் அதை எதிர்பார்க்கிறோம். சில நேரங்களில் பரிபூரண வாழ்க்கை என்பது என்ன? நாம் நினைக்கிறது என்னன்னு நினைக்கிறோம், ஒரு நல்ல கணவன், ஒரு நல்ல மனைவி ஒருவருக்கு அமைவார்கள் என்றால் அது அவங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை? பரிபூரண வாழ்க்கை. நீதிமொழிகள் 18:22 நீங்கள் வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 18:22 நீங்கள் வாசிப்பார். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஒரு மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். ஒரு ஆசீர்வாதம் அது. ஒரு நல்ல மனைவி தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். ஒரு நல்ல கணவன் தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். பல நேரங்களில் இந்த ரெண்டும் சில பேருக்கு நடக்கிறது இல்லை. ஆனாலும் வேத வசனங்களினாலே, அவர்களுக்கு நாம் போதிப்பதினாலே, அல்லது நாம் தொடர்ந்து அவர்களுக்காய் ஜெபிப்பதினாலே, முதல்ல நம்ம தேவனிடத்தில் விசுவாசமாக இருப்பதின் மூலமாக கண்டிப்பாக அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். நான் விசுவாசமாக இல்லைன்னா அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியாது. பிள்ளைகளுக்கு தனியாக உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சில பழக்கங்களெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. சில பழக்கங்கள்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அப்பா அம்மா செய்யக்கூடியது அப்படியே பிள்ளைகள் செய்யும். மனிதர்களும் அப்படி தான். ஒரு கீழ்ப்படியாத கணவன் இருப்பார் என்றால், கீழ்ப்படியாத மனைவி இருப்பார்கள் என்றால், உங்களுடைய விசுவாச வாழ்க்கையினாலே நீங்கள் அவர்களை கொண்டு வர முடியும். ஆனால் நீங்கள் அந்த விசுவாச வாழ்க்கையை முழுசாக வாழணும். அது கூட ஒரு பரிபூரணமான வாழ்க்கை தான். ரெண்டாவது பிள்ளைகள். பிள்ளைகள் கூட தேவன் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம் தான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். குறிச்சுக்கங்க, வாசிக்க வேண்டாம். 127:4 பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். சுதந்திரம் அல்ல, சுதந்திரம், உரிமை, பரிபூரண ஆசீர்வாதம். அநேக மக்கள் இன்றைக்கு பிள்ளைகள் இல்லாமல், திருமணம் ஆகி பல ஆண்டுகளாக மருத்துவமனைகளுக்கு சென்று அல்லது ஜெபித்து மிக மனவேதனையில் உள்ளவர்களும் இந்த சமுதாயத்தில் உண்டு. அப்போது அவர்களுக்கு தேவன் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது அப்படிப்பட்ட நபர்களுக்கு இருக்கக்கூடிய முதல் தேவை என்ன தெரியுங்களா? எனக்குன்னு ஒரு குழந்தை வேணும். அவங்களுக்கு அது ஒரு பரிபூரண ஆசீர்வாதமாக நினைப்பாங்க, ஒரு நிம்மதியாக அவங்க நினைப்பாங்க. எனக்குன்னு ஒரு குழந்தை வேணும். அப்போ அந்த குழந்தை கொடுப்பதும் ஒரு ஆசீர்வாதம்.
அடுத்து நீங்கள் பார்த்தீங்களானா, நோய் நொடி இல்லாத பூரணமான ஒரு சரீர வாழ்க்கை. இதையும் யார் கொடுக்குறாருனா, தேவன் கொடுக்குறார். 103வது சங்கீதம், சங்கீத புத்தகத்தில் 103வது சங்கீதம் 1-3 வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது பாருங்கள். அங்கே தாவீது பேசக்கூடிய ஒரு சங்கீதம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்னென்ன உபகாரங்கள் செய்திருக்கிறார்? நிறைய செஞ்சிருக்கிறார். வாழ்க்கை ஏற்படுத்தியிருக்கிறார், ஏற்கனவே சொன்னது போல பிள்ளைகள் கொடுத்திருக்கிறார். இன்னும் 3வது வசனம் பாருங்கள், 103வது சங்கீதம் 3வது வசனம் பாருங்கள், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் என்ன ஆக்கியிருக்கிறாரு, குணமாக்கியிருக்கிறார். யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரங்களில் நம்முடைய உடல் பலவீனமாகும் பொழுது கண்டிப்பாக ஒரு சோர்வு நமக்குள்ளே வந்துடும். இப்படி நான் உடல் பலவீனமாக இருக்கிறேனே அப்படின்ற ஒரு சோர்வு வரும் பொழுது, நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, விசுவாசமாய் நாம் வாழும் பொழுது, தேவ சித்தத்தின்படி அவருக்கு நல்ல உடல்நிலை அங்கே தேவன் கொடுக்கிறார். தேவ உதவி இல்லாமல் அது நடக்கிறது இல்லை. ஒரு சில நேரத்தில் நல்ல உடம்பு இருந்ததுன்னா அவர் பைபிள் படிக்க டைம் இருக்காது, ஜெபம் பண்ண டைம் இருக்காது, தேவனை ஆராதிக்க டைம் இருக்காது. உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா அப்போ தான் அவர் ஜெபிப்பார், அப்போ தான் பைபிள் எடுத்து பார்ப்பார், அப்போ தான் ஆராதனைக்கு வருவார். அது தவறு. ஏன்னா தேவன் எதற்காக நல்ல சுகத்தை கொடுக்குறாருனா, இன்னும் நாம் அதிக அதிகமாய் தேவனை தேடும்படி கொடுக்குறார். அதை புரிந்து கொள்ளும். சரி, இப்போது இந்த சில காரியங்கள் நான் சொன்னேன், பூமியில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், திருமணம், பிள்ளைகள், அல்லது நல்ல ஒரு சரீர ஆரோக்கியமான சரீரம். சரி, இதை தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து கொடுக்க வந்தாரா? பரிபூரணம் கொடுக்க வந்தேன்னு சொன்னார, இதுதானா அது? நம்மில் அநேகர் இது கிடைச்சிட்டா போதும், நான் ஒரு விசுவாசமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழறேன்னு நினைக்கிறான். பிரிவினை சபைக்கு போகக்கூடியவர்களை அநேகர் எப்படி பார்க்குறாங்கன்னா, இவங்க கூட சொந்த வீடு வச்சுட்டு காரு வச்சுட்டு அவங்களும் நல்ல வேலையில் அருமையாக இருக்கிறாங்களே, அவங்க எப்படி தப்பாக அவங்க தேவனை தொழுது கொள்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, வசனத்தில் இருக்கிறாங்க நாம் சொல்ல முடியும் பிரதர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்களானா, உலகத்தில் இருக்கிற அநேகருக்கு இந்த பூமிக்குரிய பரிபூரணம் இருக்குது. இன்றைக்கி எத்தனை பிள்ளைகள் பிறக்கிறாங்க? ஃபஸ்ட்டு நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னாங்க, இப்போது நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள், ஒரு குடும்பத்தில் எத்தனை பிள்ளைகள் பிறந்தாங்க? 9 பிள்ளைகள், 8 பிள்ளைகள். இப்போ இன்றைக்கி நாம் வாழறது பரிபூர்ணமான வாழ்க்கையா, அன்றைக்கி அவங்க வாழ்ந்தது பரிபூர்ணமான வாழ்க்கையா? நீ யோசிச்சு பாருங்கள். நாம் நினைக்கிற பரிபூரணமான ஆசீர்வாதம் என்பது இதிலேயே முடிந்து போவது அல்ல. ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க, லூக்கா சுவிசேஷம் 12:15 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 12:15 வசனம், பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில், ஒருவேளை ஆங்கில வேதாகமத்தில் ஆஸ் அண்ட் அபவுண்டன்ஸ் அப்படின்ற வார்த்தை பதிவு செய்கிறதுன்னு நினைக்கிறேன். ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும், அவனுக்கு எவ்வளவு பரிபூரணமான ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்தாலும், மனைவி, பிள்ளைகள், சொத்து, நல்ல சரீர ஆரோக்கியம், நல்ல ஒரு வேலை, வருமானம், ஒருவருக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி, நிறைவான ஆஸ்தி, பரிபூரணமான ஆஸ்தி, நிம்மதியான ஆஸ்தி இருந்தாலும், அது அவனுக்கு ஜீவன் அல்ல, அது அவனுக்கான வாழ்வு அல்ல. அப்போ என்ன தலைப்பு நான் சொன்னேன்? பரிபூரணமான வாழ்வு அல்லது பரிபூரணமான ஜீவியம். அப்போ இது பரிபூரணம் அல்ல. ஒரு உதாரணம் சொல்லிட்டங்களா, அப்போஸ்தலனாகிய பவுல்
சரீரப்பிரகாரமான அவர் வாழ்க்கையை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள். கல்யாணம் ஆகியிருந்ததா, பவுலுக்கு திருமணம் ஆகியிருந்ததா, ஆகலை. ஸோ திருமணம் ஆகலைனாலே கண்டிப்பாக பிள்ளைகள் இருக்க வாய்ப்பு இல்லை, அவருக்கு பிள்ளைகள் இல்லை. நல்ல சரீர ஆரோக்கியத்தோடு பவுல் இருந்தாரா? அதுவும் இல்லை. கலாத்தியரில் சொல்கிறாரு, வாசித்து பாருங்கள், அவர் நல்ல சரீர ஆரோக்கியத்தோடு அவர் இருந்தாரா அப்படின்றத நாம் படித்து பார்ப்போம். பாருங்கள், கலாத்தியர் நிருபம் 4 நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். அந்த 4 13 வசனத்தை முதல்ல வாசிங்க. 13, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். சில பிரிவினை சபையில் ஊழியக்காருக்கு உடம்பு சரியில்லைனாலும் இவங்களால் ஒத்துக்க முடியாது. இவருக்கே உடம்பு சரியில்லைன்னா என்னை எப்படி குணமாக்க போகிறாருன்றவாங்க. வேதத்தில் இங்கே பாருங்கள், பவுல் ஊழியத்துக்கு போகும்பொழுதே அவர் எப்படி போயிருக்கிறார் பாருங்கள், பலவீனத்தோடு போயிருக்கிறார். சரீர பலவீனம். இப்போ பாருங்கள், அப்போ நான் சொன்ன 3 ஆசீர்வாதமும் பவுலுக்கு இல்லை பாருங்கள். மனைவியும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை, நல்ல சரீர ஆசீர்வாதமும் இல்லை. உன் வியாதி வாதை உன் கூடாரத்தை அணுகாது அப்படின்னு பவுல் சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் முழுக்க முழுக்க பலவீனத்தில் நஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தார். வேலையை விட்டுட்டார், ஒரு நல்ல ஒரு உயர்வான பதவியை விட்டுட்டார். அதனால தான் பிலிப்பியர் சொல்கிறார், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் கிறிஸ்துவுக்காக. அப்போ நீ யோசிப்பாருங்க, பவுல் பூமிக்குரிய வாழ்க்கையில் பரிபூரணத்தை தேடி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரா, பூமிக்குரிய வாழ்க்கையின் பரிபூரணத்தை விட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரா? சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்க, வாசித்து பாருங்க அந்த வசனத்தை. பிலிப்பியர் 3:8 வசனம் வாசிங்க. என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். என்ன அந்த எல்லாவற்றையும்? பூமிக்குரிய பரிபூரணம். இப்போ பவுல் நினைச்சிருந்தா ஒரு நிக்கதமு என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசிய சீஷன் ஒருத்தன் இயேசு கிறிஸ்துக்கு இருந்தான், யாருக்கும் தெரியாம ரகசியமா போய் ஜபம் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு நபர். ஒருவேளை அந்த மாதிரி கூட பவுல் இங்கே இருந்திருக்கலாமே, யாருக்கும் தெரியாமல் போயிட்டு இரவில் போயிட்டு ஜபம் பண்ணிட்டு ஓடி வந்துடலாம், யாருக்கும் தெரியாமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலாம். நிறைய பேர் சமுதாயத்துக்கு பயந்து 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 வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் பயம், இவங்க என்ன நினச்சிருவாங்களோ, அவங்க என்ன நினச்சிருவாங்களோ. பவுல் யாருக்கும் பயப்படவே இல்லை. இப்போனா நான் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டேன்னா இந்த வேலை போயிடுமா, போட்டோம் போ. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் பவுல் பூமிக்குரிய பரிபூரணம் அடையவில்லை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் அவர் பூமிக்குரிய பரிபூரணத்தை இழக்கத்தான் செஞ்சார். இதுதான் அந்த வைராக்கியம், இழந்துதான் இதை பெற்றுக்கொண்டார். அதனால தான் சொன்னார், எனக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடியது தான் லாபம், அதெல்லாம் எனக்கு நஷ்டம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் பூமிக்குரிய பிரகாரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய உண்மையான பரிபூரண ஆசீர்வாதம் அது ஆவிக்குரியதாக இருக்கிறது. இப்போ பவுல் பரிபூரண வாழ்க்கை வாழ்ந்தாரா இல்லையான்னு பார்க்கலாங்களா? இப்போ பூமிக்குரிய பரிபூரணம் அவருக்கு இல்லை, ஆனால் அவர் பரிபூரணமான வாழ்க்கையை வாழ்ந்தாரா இல்லைங்களா? 12:4 இதே பிலிப்பியர் புத்தகம், 12:12 நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போ அங்கே பவுல் அங்கே சொல்கிறாரு, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவோ பட்டினியாக இருக்கவோ என்ன அடைய, பாருங்க அந்த வார்த்தை, பரிபூரணம் அடையவோ குறைவுபடவோ போதிக்கப்பட்டேன். இன்னும் கூட நாம 18 வாசிங்க, அதே 4 18 பாருங்க என்ன கிடச்சி, எல்லாம் கிடச்சிச்சா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி எல்லாம் கிடச்சது எனக்கு,
எல்லாமே அவர் கிடைச்சிச்சா? ஆமாம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவருக்கு கிடைத்தது. ஒரு சபையினுடைய அன்பு அவருக்கு கிடைத்தது. அதுதான் பின்னாடி நாம் படிக்க போகிறோம், என்னெல்லாம் நமக்கு கிடைக்குது இன்னைக்கின்றது. தொடர்ந்து பாருங்கள், எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. ஆனால் எது இல்லை அவருக்கு? பூமிக்குரிய மனைவியோ, பிள்ளைகளோ, சரீர நல்ல சரீரமோ, நிறைய காசு பணமோ அவர்கிட்ட இல்லை. சொத்து கூட இருந்ததாக நாம் அவருக்கு பார்க்கல. ஆனால் அவர் பதிவு செய்யக்கூடிய ஒரு வார்த்தை, பரிபூரணமும் எனக்கு உண்டாயிருக்கிறது. இது வந்து அழிக்க முடியாத பரிபூரணம். ஒரு சுருக்கமாக ஒரு சில பரிபூரணமான ஆசீர்வாதங்கள் நான் சொல்கிறேன் பாருங்க. தேவ கிருபை நம்மோடு இருப்பது என்பது உண்மையாகவே ஒரு பரிபூரணம். தேவ கிருபை, அவருடைய அளவில்லாத கிருபை. ஒன்று தீமோத்தேயு புத்தகம் 1:14 நீங்கள் வாசித்து பாருங்க. ஒன்று தீமோத்தேயு புத்தகம் 1:14. இதே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் சபையை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தேன், கிறிஸ்தவர்களை அழித்து கொண்டிருந்தேன், ஆனாலும் நம்முடைய கர்த்தரின் கிருபை, கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. பிரியமானவர்களே, தேவனின் கிருபை நமக்கு பரிபூரணமாய் இருக்க வேண்டும். அதான் நல்ல கிருபை, அழிக்க முடியாத கிருபை. அந்த கிருபை நம்மிடத்தில் அதிகமாக இருக்கிறதா, இதை நாம் யோசிக்கணும். இதே அப்போஸ்தலனாகிய பவுல் பலவீனமாக இருக்கும் பொழுது கூட இயேசு கிறிஸ்துவானவர் அவருக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்ன? என் கிருபை உனக்கு போதும். அப்போ கிருபை நமக்கு இருந்தால் என்ன கிடைக்கும்? எவ்வளவு பலவீனம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும், நாம் பரிபூர்ணமுள்ள ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் வாழ்வோம். தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அவருடைய கிருபை. இப்போ அடுத்து அவருடைய கிருபையினால் நமக்கு என்ன கிடைக்குது? பாவ மன்னிப்பு கிடைக்குது. பாவ மன்னிப்பு என்பது கூட ஒரு பரிபூரணமான ஆசீர்வாதம். எபேசியர் நிருபம் 1:7. இப்போ கிருபை கிடைக்கணும் படித்தோம். எபேசியர் 1:7 சொல்கிறாரு, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே. அவர் என்பது தேவ கிருபை, இவர் என்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இது ஒரு பரிபூரணம். பாவ மன்னிப்பு கிடைக்குமா? பாவ மன்னிப்பு யார் மூலம் கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு கிடைக்கும். யார் ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ளே பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெறுகிறாரோ அவருக்கு அந்த பாவ மன்னிப்பு கிடைக்கும். மன்னிக்கிறார், இது ஒரு மிகப்பெரும் பரிபூரணம். நாம் மன்னிக்கப்பட்டவர்களாய் வாழ்கிறோமா? நான் ஏற்கனவே கூட ஒரு நிறைய உதாரணங்கள் சொல்லியிருக்கிறோம். ஒரு குற்றவாளி என்று தீர்க்கப்பட்ட நாம் கோர்ட்டில் போய் நின்றுட்டோம். அந்த கோர்ட்டில் போய் நின்றுட்ட நமக்கு எல்லாமே ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படுகிறது. ஆமாம், இவர் குற்றவாளி தான், சாட்சியம் சொல்லிட்டாங்க, இவர் குற்றவாளி தான். ஜட்ஜு என்ன செய்கிறாரு? சரி, நீ குற்றவாளின்னு உணர்கிறாயா? ஆமாம், நான் குற்றவாளின்னு நான் உணர்கிறேன், ஆனாலும் நீங்கள் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஜட்ஜு, நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக, இனிமேல் நான் அப்படி நடக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொன்ன அந்த வார்த்தைக்காக ஒருவேளை உன்னை நான் மன்னிச்சிட்டேன், உன்னுடைய பலவீனத்தை நான் மன்னிச்சிட்டேன், உன்னுடைய குற்றத்தை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரானா? அவருக்கு எவ்வளோ மகிழ்ச்சி உண்டாயிருக்கும், அவருக்கு எவ்வளோ சந்தோஷம் உண்டாயிருக்கும். அதை காட்டிலும் நம்முடைய எல்லா பாவங்களையும் இயேசு கிறிஸ்துவானவர் மன்னித்திருக்கிறாருனா அது எவ்வளோ பெரிய பரிபூரணமான ஆசீர்வாதம். அடுத்து இன்னொரு காரியத்தை நீங்கள் பாருங்கள், நமக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், பரிபூர்ணமான குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். எபேசியர் 3:14 நீங்கள் வாசித்து பாருங்கள், பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பம், முழு குடும்பம், எந்த குடும்பம்?
கிறிஸ்தவர்களுக்கு எந்த குடும்பம், நமக்கு எது உண்மையான பரிபூரணமான குடும்பம் எது? சபை, கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள், இதுதான் நம்முடைய குடும்பம். எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் பாருங்கள். இந்த குடும்பத்தில் நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார், ஒரு தகப்பன் இருக்கிறார். அநேக பேர் பூமிக்குரிய வகையில் தகப்பன் இல்லாமல் எவ்வளோ வேதனையோடு, நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய தைரியப்படுத்தக்கூடிய ஒரு தகப்பன் இல்லை என்ற வருத்தம் சிலருக்கு இருந்தாலும், இந்த ஆவிக்குரிய குடும்பத்திலே தேவன் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய சகோதரராய் இருக்கிறார். நாம எல்லாம் சகோதர சகோதரிகளாய் இருக்கிறோம். எங்கெல்லாம் கிறிஸ்துவின் சபை கூடி வருகிறார்களோ, அது எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த தெருவின் முனையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, சத்தியத்தின்படி கூடி வரக்கூடிய அந்த சபையானது அவர்கள்தான் நம்முடைய சொந்தக்காரர்கள். அப்போ எவ்வளோ பரிபூர்ணமான ஆசீர்வாதம் ஒரு ஆவிக்குரிய சபை இயேசு கிறிஸ்து கட்டி நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சபையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு பரிபூரண ஆசீர்வாதம். இதெல்லாம் நாம் நன்றி சொல்லணும் தேவனுக்கு. பூமிக்குரிய அந்த பரிபூரணத்தை காட்டிலும் இதெல்லாம் நித்தியமான பரிபூரணம். ஏன்னா இந்த சபை, இந்த குடும்பத்தை இயேசு கிறிஸ்து நியாயத்தீர்ப்பு நாளில் பிதாவின் இடத்தில் கொடுக்க போகிறார். நியாயத்தீர்ப்புக்கு பிறகு பரலோகத்தில் போய் நாம் ஒன்றாக ஒற்றுமையாக வாழப்போகிறோம். இப்போவும் நம்ம சொந்தக்காரங்க பாதி பேர் எங்கே இருக்கிறாங்க? சில பேர்கிட்ட கேளுங்க, உங்கள் சொந்தக்காரங்க எங்கே இருக்கிறாங்க? எங்கள் சொந்தக்காரங்க அமெரிக்காவில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அப்புறம் ஒருவேளை ஃப்ரான்ஸில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, துபாயில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. நம்ம சொந்தக்காரங்களில் பாதி பேர் எங்கே இருக்கிறாங்க? பரதீசுவில் இருக்கிறாங்க, பரதீசுவில் இருக்கிறாங்க. ஒருவேளை நாம் நியாயத்தீர்ப்புக்கு பிறகு அவர்களை பார்க்க போகிறோம். ஒருவேளை இன்றைக்கு நான் மரித்து போவேனானாலும் கூட, விசுவாசத்தோடு வாழ்வேனானாலும் கூட நான் அங்கே பார்ப்பேன். இதுதான் அந்த பரிபூரணமான ஆசீர்வாதம். இவ்வளோ ஒரு நித்திய ஆசீர்வாதம் பாரு. சில பேர் பூமிக்குரிய சொந்தக்காரங்க கிடைச்சிட்டா ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அது இல்லை முக்கியம். பூமிக்குரிய சொந்தத்தை காட்டிலும் ஆவிக்குரிய சொந்தம் முக்கியம். இதை உணர வேண்டும். பூமிக்குரிய சொந்தம் எது வரைக்கும் வர முடியும்? சுடுகாட்டில் புதைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க, யாரை வேணாலும் இருக்கலாம். பூமிக்குரிய சொந்தம் செத்து போயிட்டோம்னா நம்ம அதே பூமிக்குரிய சொந்தக்கார் தாய் மாமாவாக இருக்கலாம், யாரை வேணாலும் இருக்கலாம். அடுத்து அவரை பார்த்து என்ன கேள்வி கேட்பார் தெரியுமா? எப்போ பாடி எடுக்க போகிறீங்கன்னு. யார் கேட்குற கேள்வி இது? பூமிக்குரிய சொந்தம். ஆவிக்குரிய சொந்தக்காரர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இவரை நாம் இறந்து போன பிறகு ஒரு நாள் போய் பார்ப்போம். அந்த ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த ஆவிக்குரிய சொந்தம். கடைசியாக ஒரு பரிபூர்ணத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்க போகிறார். 2 பேதுரு 1:11 எது பரிபூரணமாய் அளிக்கப்படும் நமக்கு? இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம், பரலோகத்தில் போய் நாம் வாழக்கூடிய அந்த பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். லாசருவை போல இந்த பூமியில் நாம் எவ்வளவு பாடுகளையும் கஷ்டங்களையும் பட்டாலோ, உண்மையான பரிபூரண வாழ்க்கை எங்கே நமக்கு கிடைக்க போகிறது? பரலோகத்தில் கிடைக்க போகிறது. இதுதான் பரிபூரண வாழ்க்கை. இந்த பரிபூரண வாழ்க்கை கொடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். மறுபடியும் அந்த வசனத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு, யோவான் 10:10. திருடவும் கொல்லவும் வருகிறார், நானோ என்னுடைய ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவோ, முக்கியமாக பரிபூரணம் உண்டாயிருக்க வந்தேன். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பரிபூரணத்தை ஏற்படுத்தினார்? தேவனிடத்தில் நமக்கு கிருபை கிடைக்கும்படி செய்தார், பாவ மன்னிப்பை ஏற்படுத்தினார், சபையை ஸ்தாபித்து அந்த சபை என்னும் குடும்பத்தில் நம்மை ஒரு அங்கத்தினர்கள் ஆக்கியிருக்கிறார், விசேஷமாய் பரலோகம் போகும்படியான வழியை ஏற்படுத்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உண்டாக்கின பரிபூரணம் இது.
இன்னும் நிறைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பரிபூரணத்தை இயேசு கிறிஸ்து உருவாக்கியிருக்கிறார். அப்போது இந்த பரிபூரண வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாக இருக்கிறோமா? அதை பெற்று கொண்டு இருக்கிறோமா? உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிறோமா? இந்த பரிபூரணத்தெல்லாம் இழந்து போயிடக்கூடாது, மறந்து போயிடவும் கூடாது. கடைசியாக ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன், மத்தேய சுவிசேஷம் 25:29 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். நல்ல கவனிங்க, இது பணம் அல்ல. இருக்கிறவனுக்கே கொடுத்துட்டு இல்லாதவங்கிட்ட எடுத்துக்கிறாரா? அது பூமிக்குரிய பணம் தான், அது ரைட்டு. பூமிக்குரிய பணத்தை இங்கே வைப்போமானா அது தப்பாயிடும் நமக்கு. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். என்ன உள்ளவன்? தேவனுடைய சித்தத்தை புரிந்து வாழ்பவன், தேவன் கொடுக்கிற தாளத்தை சரியாக பயன்படுத்தி விசுவாசத்தில் வளர்கிறவர். தேவன் நமக்கு நிறைய டேலண்ட் கொடுத்துருக்கிறார், கிருபை கொடுத்துருக்கிறார், அதில் வளர வேண்டும். அப்போ உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அடுத்த வார்த்தை, பரிபூரணமும் அடைவான். அப்போ நீங்களும் நானும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிபூரணம் அடைய வேண்டும் என்றால் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற தாளந்தை பயன்படுத்தி சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளரும் பொழுது பரிபூரணம் அடைவோம். ஆனால் நாம் அதை இழந்து போவோமானா, அதை முக்கியமாக நாம் நினைக்கல அப்படின்னா, தொடர்ந்து சொல்கிறாரு, இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். அந்த கிருபையை, பரிபூரணத்தை இழந்து போவோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துருக்கிற இந்த ஆவிக்குரிய பரிபூரணமான வாழ்க்கை பிடித்து கொள்ளுங்கள். நிறைவான வாழ்க்கை கொடுத்துருக்கிறார். ஒருவேளை பணப்பற்றாக்குறை நமக்கு இருக்கலாம், சாப்பாடு பிரச்சனை நமக்கு இருக்கலாம், உணவு இல்லாமல் இருக்கலாம், குடும்பத்தில் நமக்கு தேவையான சரீர நன்மைகள் நடக்காமல் இருக்கலாம், சோதனைகள் நமக்கு இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய பிரகாரமாய் நமக்கு உண்டாக்கியிருக்கிற இந்த பரிபூரணத்தை நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். இது இல்லாமல் மரித்து போனவர்கள் ஏராளம். நாம் அதை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து நாம் சந்தோஷப்பட்டு நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனை மகிமைப்படுத்துவோம். பொறுமையோடு இந்த வசனங்களை கேட்டு நாம் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்கள். அன்பானவர்களே, தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க உங்களை கிறிஸ்துவின் சபையார் அன்புடன் அழைக்கிறோம். கொளத்தூரில் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 9:30 மற்றும் மாலை 5:00. கூடுமிடும் எண் 9 ஹரிதாஸ் முதல் குறுக்கு தெரு, கொளத்தூர், சென்னை 99, அம்பத்தூர் மேல் ஐனம்பாக்கத்தில். ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:00. கூடுமிடம் எண் 5 திருவள்ளுவர் தெரு, மேல் ஐனம்பாக்கம், சென்னை 95. புழல் பகுதியில் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8:00. கூடுமிடம் எண் 115 GNT ரோட், புழல் கேம்ப், சென்னை 66. நீங்கள் ஆராதனையில் பங்கு பெற்று தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறும்படி அன்புடன் அழைக்கிறோம்.